சூப்பர் 28 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குற மாதிரியே இல்லை. எல்லா மூவிலையும் சார் வந்து என்ன சொல்லுவார், தலைவர் என்ன சொல்லுவாரோ எல்லா சீசன்ஸ்க்கும் எல்லா ஏஜஸ்க்கும் பொருந்தும். இது வந்து பல தடவை பார்த்த படம் தான், ஒரு 20-25 தடவைக்கு மேலே நான் பார்த்த படம். பட் இன்னைக்கு வந்து தியேட்டரில் வைப்பில் எல்லாம் ஃபேன்ஸோட நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும் போது அது ஒரு தனி ஃபீல் இருந்துச்சு. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் படம் பார்த்துருக்கேன் தேட்டரில், அது அப்போவே மொத்தம் 5-6 தடவை பார்த்தேன் தேட்டர் சின்ன பையன் நான். அது திரும்ப 25 வருஷம் கழிச்சு பார்த்துருக்கிறது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கொலமாஸ் தில்லானத்தில் சாமா சரியான ஒரு பயங்கர வைப் பண்ணுறாங்க தேட்டரில். எனக்கு தெரிஞ்சு தில்லானா அடுத்து என்கிட்ட கேட்டிங்கன்னா லோகேஷ் தில்லானா தில்லானா தூக்கி அடுத்த படத்தில் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு அது அந்த வைப்பெல்லாம் அப்படியே தூக்கி சாப்பிட்டு ஸ்பாட்டிஃபைலாம் எரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நாங்க அப்ப பிறந்து கூட இல்ல, பட் இப்ப பாக்கும்போது சூப்பரா இருந்துச்சு. We are all celebrated him in every frame. தலைவர் ஒரு ஒவ்வொரு ஃப்ரேமே ரசிச்சோம். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கு. டிவியில் பார்ப்பேன், இப்போ ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவலில் இருக்கு. இப்பவும் அதே மாதிரி இருக்காரு. அந்த படம் பார்க்கும்போது ஜெயிலர் கம்பேர் பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்காரு, மாறவே இல்லை அவர். எப்பவுமே அப்படிதான். லவ் யூ தலைவா, ஹாப்பி பர்த்டே. படம் சூப்பராக இருக்கு தலைவா, எப்பவும் பூஜை பழைய படம் பழைய முத்து மாதிரி சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, கிளியராக இருக்கு படம். 4K அல்ட்ரா ஹெச்டியில் நல்லா டால்பி அட்மாஸ்லாம் நல்லா இருக்கு. படம் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய அப்போ வந்து சின்ன டிவியில் பார்க்கும்போது தெரியாத விஷயங்கள் நிறைய, கேமரா கிளாரிட்டிலாம் நல்லா இருக்கு. கே எஸ் ரவிக்குமார் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. சூப்பர். 28 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குற மாதிரியே இல்லை. எல்லா மூவிலையும் சார் வந்து என்ன சொல்லுவார், தலைவர் என்ன சொல்லுவாரோ எல்லா சீசன்ஸ்க்கும் எல்லா ஏஜஸ்க்கும் பொருந்தும். கண்டிப்பாக வந்து பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ. தலைவரோட எல்லா படமும் ரீலீஸ்க்கு பார்ப்போங்க, கண்டிப்பாக பார்ப்போங்க. அவரோட படம் எல்லாத்தையுமே பார்ப்போம். 1995 அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 28 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து தியேட்டரை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பல தடவை பார்த்த படம் தான், ஒரு 20-25 தடவைக்கு மேலே நான் பார்த்த படம். பட் இன்றைக்கி வந்து தியேட்டரில் வைப்பில் எல்லாம் ஃபேன்ஸோடு நம்ம ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது அது ஒரு தனி ஃபீல் இருந்துச்சு. ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, டைரக்டரும் ஆக்ட்ரஸ் மீனாவும் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பர் ஃபீல் இருந்துச்சு. ஸோ பழைய படங்கள், ரஜினி படங்கள்லாம் வந்து ஒரு 90s 2000 உள்ள படங்கள்லாம் திரும்ப ரிலீஸ் பண்ணால் நல்லா வைப்பில் நல்லா நம்ம என்ஜாய் பண்ணலாம். தலைவர் படம் கேட்க சொல்ல வேணும் இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா டிவிலேயே பார்த்துட்டு, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் படம் பார்த்துருக்கேன் தேட்டரில், அது அப்போவே மொத்தம் 5-6 தடவை பார்த்தேன் தேட்டர் சின்ன பையன் நான். அது திரும்ப 25 வருஷம் கழிச்சு பார்த்துருக்கிறது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. செம்ம தலைவர், சூப்பர். இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, மியூசிக் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்து எங்க அது அப்போ பிளாக் பஸ்டர் படங்க, இது அப்போல்லாம் தெரியாது. 2K கிட்ஸ்க்குலாம் அப்போ என்ன தெரியும். ஆ, அதெல்லாம் இல்லை, படம் அப்படியே தான் இருக்குது, எதுவும்லாம் பண்ணல. மியூசிக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது தியேட்டரில் பார்க்க. இது கேட்கலாமா, நீங்கள் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணீங்கன்னா ரசிகரை பார்த்து நீங்கள் கேட்கலாமா. கதை தொய்வு இல்லாமல், இடைவெளி இல்லாமல், சீரான முறையில் இந்த படத்தை பண்ணியிருக்கிறார் இந்த டைரக்டர். ரொம்ப அற்புதமான காமெடி. ஒரு உறைஞ்சி போகிற அந்த திகில் இருக்குது, அந்த திகில் அது இருக்கிற அதே நேரத்தில் காமெடியும் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், தனித்தனியாக இல்லாமல் கலந்து கொடுத்துருக்கிறாரு. ஒரு அற்புதமான டைரக்டர்ன்றதை நிரூபிச்சிருக்கிறாரு இந்த படத்தில். கண்டிப்பாக பார்க்கலாம். மோசமான சண்டை காட்சிகளும் மோசமான அந்த காதல் காட்சிகளெல்லாம் குழந்தைங்களோட பார்க்கும்பொழுது இந்த பயத்தோடவும் வந்து குழந்தைங்க பார்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏற்றுப்பாங்க, இந்த காலத்து குழந்தைங்க இந்த பயத்தையும் ஏற்றுப்பாங்கன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி புது படம் வந்த ஃபீல் தான், சந்தோஷமாக, ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். அப்படிலாம் எதுவுமே இல்லை. சினிமாவில் பார்த்த ஃபீல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி கொடுக்குது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். தேங்க்ஸ். தியேட்டர் வீட்டில் தனியாக பார்ப்போம், 4 பேரோட. இங்கே நாங்கள் 400 பேரோட பார்த்தோம். எல்லாரும் சந்தோஷப்படுறத பார்த்தா எங்களுக்கு டபுள் சந்தோஷமாக இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு ஹாப்பி. பிக்சரா, பிக்சர் குவாலிட்டி ஹை குவாலிட்டி தான். இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, யாருக்கும் யாரோட உழைப்பை நம்ம ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது, மெசேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் பிக்சர் எப்பவுமே சூப்பர் தான். படம் சூப்பர் ப்ரோ, ரீலீஸ் பண்ணிக்கிறாங்க, சூப்பராக வந்து பார்க்கவே. நாங்கள் 2K தானால் பண்ணி பார்க்குறோன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ரஜினி சாரோட ஸ்டைல் அப்படி
சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை ப்ரோ. காமெடியாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், அவருடைய அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர். ஆக்டிங் ஸ்கில் எல்லாமே வேறு மாதிரி ப்ரோ. ரொம்ப பிடிச்சது ப்ரோ படம் பார்க்க, ரியலைஸ் பண்ணது. படத்தோட ப்ரீமியர் நடந்துச்சு, அது எல்லாத்தையுமே பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போது திருப்பி அதே எக்ஸ்பீரியன்ஸ், அதே வைப். இன்ஃபேக்ட் நமக்கு வயசானதுனால இன்னும் கூட சில எமோஷன்ஸ்லாம் இன்னும் ஆம்ப்ளிஃபை ஆகி, இன்னும் சில தத்துவங்கள் வாழ்க்கையோட அடிப்படை சில விஷயங்கள்லாம் புரிஞ்சதுனால இன்னும் கூட பயங்கர ஆம்ப்ளிஃபைட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு படம். ரஹ்மான் சார் மியூசிக் இன்னும் கூட ஏஜே ஆகலை, அப்படியே மாசம் அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களோட பார்க்கலாம். ஒரு ஒரு ஹோல்சமான ஒரு மசாலா படம்னா சரியான மசாலா என்டர்டெய்னர் முத்து சார். அவர் ஸ்டைலுக்கு நாம என்ன சார் குறைச்சல, நீங்கள் ஸ்டைலே வேணான்னு அவர் கையை காலை கட்டி போட்டால் கூட அந்த ஃப்ரேமில் அவர் வந்தால் கூட ஸ்டைலாக தான் இருக்கும். அவருக்கு சும்மா கையில் சாட்டையை கொடுத்து விட்டிங்கன்னா என்ன பண்ணிட்டு இருப்பார், ஃபுல் மாஸ் தான். அதே மாஸ் இன்ஃபேக்ட் ஆம்ப்ளிஃபை ஆயிருக்கு, அதுதான் சொல்லணும். ஆம்ப்ளிஃபை பண்ணியிருக்காங்க இந்த சார் அல்டிமேட் சார். எல்லாமே எல்லா பாட்டும் ஒன்ஸ் மோர் போச்சு சார் தியேட்டரில், ஒன்ஸ் மோர் போட்டாங்க. கொலமாஸ் தில்லானத்துலாம் சாம சரியான ஒரு பயங்கர வைப் பண்ணுறாங்க தியேட்டரில். எனக்கு தெரிஞ்சு தில்லானத்தில் அடுத்து என்கிட்ட கேட்டிங்கன்னா லோகேஷ் தில்லானத்திலானவை தூக்கி அடுத்த படத்தில் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு அது அந்த வைப்பெல்லாம் அப்படியே தூக்கி சாப்பிட்டு ஸ்பாட்டிஃபைலாம் எரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் மாஸ். ஏன்னா அப்போ வந்து நான் குழந்தை 10 வயசாக இருக்கு எனக்கு. அந்த அப்போ பார்க்கும்போது 10 வயசில் சன் டிவி தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் தியேட்டரில். கூட எங்கள் அப்பா கூட்டு போல சன் டிவியில் பார்த்தா அதுக்கப்புறம் பெரிய படம் வந்து யூடியூப்பில் வந்து 100 வடையாக அந்த படத்தை பார்த்துருப்பேன். எனக்கு வந்து ரொம்ப அந்த பெரிய சீனுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை வந்து பெரிய ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோடு சேர்ந்து பார்க்கும்போது கைத்தட்டி பார்க்கும்போது முதல்ல எப்படி பார்க்கணுமோ ஒரு பொது படத்தை அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தோம். தலைவர் வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு, செம்ம சூப்பராக இருக்குது. அப்புறம் அருமையாக பண்ணியிருக்கிறாரு, அருமையாக பண்ணியிருக்கிறாரு. எல்லா கேரக்டரும் அருமையாக இருக்குது, இதில் எந்த ஒரு கேரக்டரையும் குறை சொல்ல முடியாது. இந்த படத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் குறை சொல்ல முடியாது. ஒரு சினிமாவாக பார்த்தா ஒரு நல்ல கதைக்களம், ஒரு ஆக்டிங், எல்லா லெவல்லையும் எல்லா லெவல்லையும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக ஒரு படத்தினுடைய வெற்றி வெற்றிக்கு என்ன தேவையோ சகலம் இதில் இருக்குது. என்ஜாய் பண்ண பார்த்த மூமெண்ட்னா வடிவேல் சார் காமெடி, அப்புறம் அவர் குதிரை ஓட்டுறது, அது அப்புறம் சின்ன காமெடி பண்ணுறது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லாங்க ப்ரோ. சாங்ஸ் என்ஜாய் பண்ண ப்ரோ, எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. முக்கோஸ் நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். சாங்கு கேட்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நானும் அடிக்கடி ஃபோனில் வச்சு கேட்டுன்னு பார்த்தேன் சாங்ஸ்லாம். சார் எனக்கு வந்து அண்ணாமலை சார், அண்ணாமலை பிரிண்ட்டை சூப்பராக க்ளீன் பண்ணி மாஸ்க் பண்ணி போட்டாங்கன்னா அண்ணாமலை அச்சிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் எவர்கிரீன், அண்ணாமலை, நெற்றிக்கண், நிறையா படம் சார் எல்லாமே சொல்லலாம் சார் தலைவரோட. எந்த படம் படையப்பா, பாபா, பாபாவே இப்போ திருப்பி பண்ணலாம், இன்னொரு தடவை பண்ணலாம், எல்லாம் ஜாலி தான் சார். தலைவருக்கு தெரியாது சார், கூப்பிட்டாங்கன்னா ஜாலியாக இருக்கும். 170, 171 எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. எதுக்கு கூப்பிடுவாங்கன்னு தெரில, கூப்பிட்டாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் சார். தலைவா இந்த டிசம்பர்னாலே டிசம்பர் ஃபுல்லாகவே தலைவர் மந்த் தான் எங்களுக்கெல்லாம் ஃபுல் கொண்டாட்டம். ஹாப்பி பர்த்டே தலைவா. உங்களை இந்த மாதிரி செல்லுலாய்டில் திருப்பி 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 உங்களை கோடி தடவை பார்ப்போம். ஸோ உங்களை பார்த்து கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ எமோஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. நீங்கள் என்றைக்குமே என்றைக்குமே ஆரோக்கியத்தோடு உங்களை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் தலைவா. வாழ்த்துக்கள். எனக்கு வந்து சீன் பை சீன் எனக்கு வந்து தலைவர் வந்து தலைவரை ஃபோட்டோ பார்த்தாவே நான் லீவ் போட்டு பார்க்குறாள். இந்த ரொம்ப சூப்பராக அந்த பெரிய ஒரு சீனுங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து நான் ஆன்மீக எனக்கு தலைவர் பிடிக்கும், ஆன்மீக இருக்கனால அந்த பெரிய ஒரு சித்திர மாதிரி இருக்கிற சீனுங்கிறது எனக்கு ரொம்ப சித்தர், அந்த கம்பளி சித்தர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே தலைவா.